بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله أما بعد. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்தத்துல் மரா என்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் தொடர்பான பல செய்திகளை நாம் தொடராக பார்த்து வருகின்றோம். இதுவரை நாம் 37 செய்திகளுக்கான விளக்கத்தை நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். 38வது செய்தியாக அபு உமாமா சஹல் இப்னு ஹனீஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறான், குன்னா யௌமன் ஃபில் மஸ்ஜித் ஜுலூசன், நாங்கள் ஒரு நாள் பள்ளிவாசலில் இருந்து கொண்டிருந்தோம். அன்சாரிகள் முஹாஜிரிகள் நாங்கள் அப்படி கொஞ்சம் பேர் பள்ளிவாசலில் இருந்தோம். ஃபார்சல்னா ரஜுலன் இலா ஆயிஷா அலி எஸ்தாதிட, நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு ஆளை ஆயிஷா அலிலா அவங்கள்ட்ட அனுப்பினோம். எதுக்காகன்னு சொன்னால், நாங்கள் எல்லோரும் ஆயிஷா அலிலாட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆளை அனுப்பி அனுமதி கேட்கறதுக்காக அனுப்பினோம். அவர் போய் என்ன செஞ்சார், அனுமதி கேட்டு வந்தார். ஃபதஹல்னா, நாங்கள் என்ன செஞ்சோம், ஆயிஷா அலிலா அவங்கள்ட்ட போனோம். போன உடனே ஆயிஷா அலிலா அவங்க சொன்னாங்க, தஹல அலைய சாயிலுன் மர்ரத்தன், ஒரு தடவை வந்து என்ன செஞ்சார், ஒரு ஆள் யாசகம் கேட்பதற்காக என்னிடத்துல வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, என்கிட்ட இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஒரு வேலையால் கூப்பிட்டு ஃபா அமர்த்து லஹு பிஷையின், அவருக்கு எதாவது கொஞ்சம் கொடுங்க, யாசகம் கேட்டு வந்த ஒருவருக்கு எதாவது கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், பணியாளருக்கு ஏவினேன். பிறகு என்ன செஞ்சார், அவர் யாசகம் கொடுப்பதுக்கு முன்னால் அந்த பொருளை எடுத்துகிட்டு போனார். நான் அழைச்சி அதை நான் பார்த்தேன், எண்ணி பார்த்தேன், அதை எவ்வளோ கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அந்த பணியாளர் எவ்வளோ கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நான் வாங்கி எண்ணி பார்த்தேன். பார்த்தோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமா துரீதீன அல்லா எதுகுல பைத்தக்கி ஷையுன் வலா யஹ்ருஜுன இல்லா பி இல்மிக்கி, உன்னுடைய வீட்டில் எது வருவதாக இருந்தாலும் என்ன, அதே மாதிரி உன்னுடைய வீட்டிலிருந்து எதுவும் வெளியேறுவதாக இருந்தாலும் உன்னுடைய உனக்கு தெரிஞ்சு தான் போகணுமா வரணுமா என்று நினைச்சிறாங்க, கேட்குறாங்க ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஆமாம், என் வீட்டுக்குள்ளே எது வருவதாக இருந்தாலும் சரி, என்னுடைய வீட்டிலேருந்து எது வெளியேறுவதாக இருந்தாலும் சரி, வெளியே போவதாக இருந்தாலும் சரி, அது எனக்கு தெரியணும், என்னுடைய பார்வைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மகளன் யா ஆயிஷா, ஆயிஷாவே நீங்கள் பொறுங்க, லா துஹ்சி ஃபயுஹ்சி அல்லாஹு அலைக், இந்த மாதிரி நீங்கள் தர்மம் கொடுக்கும்பொழுது எண்ணி கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் எண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு தரும் பொழுது எண்ணி தருமா, அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்க, அல்லாஹ்வும் உங்களுக்கு என்ன செய்வான், நிறைவாக தாராளமாக தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக நம்ம என்ன செய்கிறோம், நஸைங்கிற நூலில் 2548வது செய்தியில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதிகமாக தர்மம் வழங்கணும். இஸ்லாம் வந்து தர்மத்தை வந்து அதிகமாக வழங்க சொல்லியிருக்குது. அதில் வந்து என்ன செய்யக்கூடாது, கணக்கு பார்க்கக்கூடாது, இன்றைக்கி இருக்க இன்றைக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு இருக்காத, இங்கே கொடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கு இருக்காத என்றெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இப்படி பார்ப்பது இருக்குத, இது வந்து நம்மள்கிட்ட தவக்குள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத அதை காட்டும். அல்லாஹ் தருவான், இந்த இதை கொடுத்ததே, இந்த செல்வத்தை கொடுத்தவன் அல்லாஹ், அல்லாஹ்வே நமக்கு என்ன செய்வான், மீண்டும் செல்வத்தை தருவான். இறக்கி இறக்கத்தான் என்ன செய்யும், அது ஊறிக்கிட்டே இருக்கும். அதனால் தர்மம் கொடுக்கும்பொழுது நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், விளங்கிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த சஹாபாக்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனுமதி கேட்டு நுழைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக என்ன செய்து நமக்கு இருக்குது. அப்போ நாம் எந்த வீட்டுக்குள்ளே போவதாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அனுமதி கேட்டு போகணும். உள்ளே போவதாக இருந்தால் அனுமதி கேட்டு என்ன செய்யணும், போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த செய்திகள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், விளங்கிக்கிட்டுறோம். அதே மாதிரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, அதுவும் தர்மம் தொடர்பான ஒரு செய்தி தான், பெண்களோடு தொடர்பான ஒரு செய்திகள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதா அன்பக்கத்தில் மரஅத்து, ஒரு பெண் வந்து செலவு செய்தால்,
மின் தாமி பைத்திகா, தன்னுடைய வீட்டில் உள்ள உணவிலிருந்து சமைத்த பொருளிலிருந்து எந்த பெண்மணி செலவு செய்கிறாளோ, கைர முஃப்சிதத்தின், அதை வந்து வீண் விரயம் பண்ணாமல், அதை வந்து நாசமாக்கணும் அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல், யார் தன்னுடைய வீட்டிலிருந்து செலவு செய்கிறாளோ, காணலகா அஜ்ருஹா, அதற்கான கூலி அவளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதே மாதிரி வலி சவுஜிஹா அஜ்ருஹு பிமா கசப, அவருடைய கணவர் அந்த பொருளை சம்பாதிச்சிருப்பார். வீட்டுக்கு பொருள் சும்மா வராது இல்லையா, கணவர் சம்பாதிச்சிருப்பார். கணவர் சம்பாதிச்சிருந்தா அந்த பொருளை அவர் வாங்கி அவர் உணவு தயாரிச்சிருப்பார். அப்போ அதற்கான கூலியும் அவருக்கும் உண்டு. அதே மாதிரி அந்த பொருளை பாதுகாப்பார், வலிதஹாசினி மிசுறு தாளிக்க, அந்த பொருளை பாதுகாக்கக்கூடியவருக்கும் அந்த உணவை பாதுகாக்கக்கூடிய அந்த அடிமைக்கும் பொறுப்பாளருக்கும் என்ன கூலி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில் 1440 செய்தியாகவும் முஸ்லீமில் 1024 செய்தியாகவும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த செய்தியை பார்க்குறோம். அப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு பெண்மணி தன்னுடைய கையிலிருந்து என்ன செய்யலாம், செலவு செய்யலாம். அதே மாதிரி ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவருடைய பொருளிலிருந்தும் செலவு செய்யலாங்கிறதுலேருந்து இந்த ஹதீஸில் நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கிறோம். நம்மள்கிட்ட இல்லையான்னு சும்மா இருந்துடக்கூடாது. கணவருடைய பொருள் இருக்குதா, அதை நம்ம என்ன செய்யலாம், எடுத்து கொடுக்க, தர்மமாக எடுத்து கொடுக்கணும். அதுக்காக வேண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துகிட்டு போய் வேறு, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அழிக்கணுங்கிற எண்ணம் அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. செலவு செய்யும் பொழுது கணவருடைய பொருளை ஃபுல்லாக அழிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் இல்லாமல் நல்ல தர்மம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் எடுத்து கொடுத்தா அது தவறு இல்லை. கணவருடைய பொருளை என்ன செய்யலாம், எடுத்து தர்மம் பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹதீஸில் அப்படி எடுத்து கொடுக்கும்பொழுது பெண்ணுக்கும் கூலி இருப்பதாக சொல்லுது. அப்போ இந்த இப்படி சொன்ன இந்த வாசகத்தை நம்ம என்ன விளங்கிக்கிறோம், வந்து பெண்களை நீங்கள் தர்மம் செய்யுங்க என்று என்ன செய்து இந்த வாசகம் நம்ம அந்த பெண்களை வந்து தூண்டுது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த செய்தியிலேருந்து நம்ம விளங்கிக்கிறோம். அடுத்து வந்து என்ன சொன்னால், அதுவும் தர்மம் தொடர்பான ஒரு செய்தி தான். அந்நபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பெண்களை எல்லாம் அழைக்கிறாங்க. யா நிசா அல் முஸ்லிமாத், ஓ முஸ்லிமான பெண்களே, லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா, எந்த ஒரு பக்கத்து வீட்டு பெண்மணியும் தன்னுடைய பக்கத்து வீட்டு பெண்ணை அற்பமாக கருத வேண்டாம். வளவு பிரி சின்ன சாட்டின், அது ஒரு ஆட்டினுடைய குழம்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை அற்பமாக கருத வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 2566 செய்தியாகவும் முஸ்லீமில் 1030 செய்தியாகவும் நம்ம என்ன செய்யறோம், பார்க்குறோம். அப்போ வந்து ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தர்மம் வழங்கும் பொழுது அல்லது அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, எதையும் அற்பமாக பார்க்கக்கூடாது. எதையும் நினைச்சக்கூடாது, அற்பமாக பார்க்கக்கூடாது. ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெண்மணி, அவங்க நினைச்சாங்க தன் பக்கத்து வீட்டுக்கு ஒரு அன்பளிப்பு செய்யன்னு நினைக்கிறான், எதையாவது கொடுக்கன்னு நினைக்கிறான், அதை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் உள்ள மத்தியில் என்ன செய்யும், அண்டை வீட்டார்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல இணைப்பு, ஒரு பிணைப்பு என்ன செய்யும் ஏற்படும், ஒரு அன்பு என்ன செய்யும் ஏற்படும். ஹதியாக்கள் கொடுக்கும் பொழுது, அன்பளிப்புகள் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி நேசம்லாம் என்ன செய்யும், உண்டாகும். அப்போ வந்து ஒரு பெண்மணி என்ன செய்யணும், பக்கத்து வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி அன்பளிப்பு செய்யுங்க என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் பல இடங்களில் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்படி அன்பளிப்பு செய்யும் பொழுது நம்மள்கிட்ட குறையாதானே இருக்குது என்று பார்க்கக்கூடாது. அது வந்து ஆட்டினுடைய குழம்பாக இருந்தாலும் சரி, ஆட்டினுடைய கால் அடிப்பகுதியாக இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யட்டும், பிறருக்கு அது பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு அதுக்காண்டி அதை எடுத்து கொடுத்துடக்கூடாது. அது அதாவது இருந்தாவது கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுங்கங்கிற அடிப்படையில் அதை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நல்ல கறியப்புள்ள எடுத்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, தேவையில்லாத பக்கத்து வீட்டுக்கு தள்ளிடக்கூடாது. இந்த ஹதீஸை நம்ம அப்படி புரிஞ்சுக்கிடக்கூடாது. அதுவாக இருந்தால் கூட நீங்கள் அதையாவது கொடுங்க, கொடுக்காமல் இருந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, செய்யும் தர்மத்தை வந்து என்ன செய்யக்கூடாது, அற்பமாக கருதக்கூடாது. பெண்கள் தர்மம் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் என்ன செய்யணும், அந்த செய்தியிலேருந்து நம்ம விளங்கிக்கிடுறோம். அதே மாதிரி எவ்வளோ குறைவாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரா,
எவர் வந்து ஒரு அணு அளவு நன்மைகள் செய்கிறாரோ எரகு அதை அவர் என்ன செய்வார் மறுமையில் அதை கண்டுகொள்வார் என்று என்ன செய்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன்ல நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அதனால் எவ்வளவு சின்ன பொருளாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யலாம் அன்பளிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் விளங்கிக்கிறோம். அதே மாதிரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன செய்தி அது நோம்பு தொடர்பான ஒரு செய்தி பெண்கள்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஆயிஷா ரழியல்லாஹு அவங்க சொல்லுங்க லக்கத்துக்கான யஹதானா துஃப்திரு ஃபி ரமலான எங்களில் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன செய்யும் ரமலானுடைய மாதத்தில் இந்த மாதவிடாய் ஏற்படும் மாதவிடாய் என்ன செய்யும் ஏற்படும் அப்போ வந்து ஃபலம் நாங்கள் வந்து அந்த காலத்தில் நோம்பு விட்டுருவோம் ஃபலம் தக்கு தீர்வு அல அன் தக்கு திய ஹத்தா எதுகுள்ள ஷாபானு அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன அதை கலா செய்கிறதுக்கு முடியவே முடியாது எது வர அடுத்த ஷாபான் மாதம் வந்துடும் ஷாபான் மா அதாவது ரமலானுக்கு முந்தைய மாதம் வந்துடும் அந்த மாதம் வருகின்ற வரை எனக்கு என்ன செய்யாது ஒரு பெண்ணுக்கு முடியாது ஒமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஃபி ஷஹ்ரி மா யஸூமு ஃபி ஷாபான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதிகமாக எந்த மாதத்தில் நோன்பு வச்சுருக்காங்கன்னா ஷாபான் மாதத்தில் அதிகமான உபரியான நோன்புகளை என்ன செய்வாங்க வைப்பாங்க என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க நசாயில் 2177 செய்தியில் பார்க்குறோம். இப்போ இந்த செய்தியிலேருந்து நமக்கு என்ன விளங்குது ஒரு பெண்மணி வந்து ரம்லானுடைய மாதத்தில் விட்ட அந்த நோன்பை என்ன அந்த ஃபர்லான நோன்பை என்ன செய்யலாம் அடுத்த வருஷம் வரையும் என்ன செய்யலாம் தாமதப்படுத்தலாம் அடுத்த ஷாபான் நோன்புக்கு முன்னால் உள்ள வரை மாதம் வரை என்ன செய்யலாம் தாமதப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கிட முடியுது தெரிஞ்சுக்கிட முடியுது. ஆனாலும் ஒரு நமக்கு எப்போ மரணம் வரும் நமக்கு என்ன செய்ய தெரியாது நமக்கு இது கடமையாக தான் இருக்கும் கடமையாக இருக்கும் பொழுது நம்ம அடுத்த வருஷம் வரையும் தாமதிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் கலா செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ன செஞ்சிடணும் நான் வந்து பெண்கள் வந்து கலா செஞ்சிடணும் அதுதான் சரியான விஷயம். அப்போ இவங்க ஏன் இந்த மாதிரி தாமதித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்ற சில செய்திகளில் நம்ம பார்க்க முடியுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மற்ற மனைவிமார்களாக இருந்தாலும் சரி அவங்க ரசூலுல்லாஹ் பணிவிட செய்கின்ற காரணத்தினால என்ன செஞ்சுருக்கிறாங்க தாமதிச்சிருக்கிறாங்க. சாபான் மாதத்தில் ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ பெண்களுக்கு வேலை குறைஞ்சிரும் அப்போ அந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதத்தில் நோன்புன்னொருக்கலாம் அப்போ அடிப்படையில் என்ன செஞ்சுருப்பாங்க ஷாபான் மாதம் வரையும் தாமதப்படுத்தியிருப்பாங்க. அல்லது வந்து ஷாபான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது நிறைய சிறப்பு இருக்கிறதுனால நாம் அந்த மாதத்தில் என்ன செஞ்சுருவோம் நாம் நோம்பு நோட்டுருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சுருப்பாங்க தாமதப்படுத்தியிருப்பாங்க. அப்போ அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ஒரு பெண்ணு வந்து அடுத்த வருஷம் வரையும் என்ன செய்யலாம் நோம்பை விட்ட நோம்பை கலா செய்யலாம் அல்லது வந்து அதை விட சிறந்த இன்னொரு விஷயம் என்னென்னா அது அதுக்கு முன்னதாகவே நமக்கு எப்போ நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி என்ன செஞ்சிடணும் கலா செஞ்சிடணும் இல்லைன்னு சொன்னால் அது நம்ம மேலே கடமையாக என்ன செய்யும் இருக்கும் அந்த நிலையில் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது மரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மை தழுவிடக்கூடாது ஏதாவது அல்லது நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலை என்ன செஞ்சிடக்கூடாது ஏற்பட்டுறக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து வந்து என்னென்னா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி இஃத்திகாஃப் தொடர்பான ஒரு செய்தி அதில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க அண்ணன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஃத்திகாஃபு அல் அஷ்ரல் அவாகிர கடைசி ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் என்ன செய்வாங்க 10 நாட்களில் பள்ளிவாசலில் இஃத்திகாஃப் இருப்பாங்க ஹத்தா தவஃபாஹுல்லாஹு அல்லாஹ் அவர்களை கைப்பற்றுகின்ற வரை அவர்கள் மரணமாகின்ற வரை இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சும்மா யஃத்திகாஃப் அஸ்வாஜுஹும் மின் பாதிஹி ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வுடைய மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்க இஃத்திகாஃப் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை சஹீஹ் புகாரில் 2026 செய்தியும் முஸ்லீம்லையும் நம்ம என்ன செய்யலாம் இந்த செய்தியை பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியிலேருந்து நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் இஃத்திகாஃப் என்ன செஞ்சுருக்காங்க இருந்திருக்கிறாங்க அப்போ பெண்களும் என்ன செய்யலாம் இஃத்திகாஃப் இருக்கலாம் பெண்களும் என்ன செய்யலாம் இஃத்திகாஃப் இருக்கலாம். ஆனால் பெண்கள் இஃத்திகாஃப் இருக்கணும்னு சொன்னால் அதற்கான சில நிபந்தனைகளை எல்லாம் அறிஞர்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெண் பள்ளிவாசலில் இஃத்திகாஃப் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது பெண்களுக்கு என்று தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு இடமாக என்ன செய்யணும் இருக்கணும் அங்கே வந்து ஆண்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது வந்து செல்லக்கூடாது அந்த மாதிரி வந்து சென்றால் அங்கே ஒரு பிரச்சனைகள் குழப்பங்கள் என்ன செய்யும் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனையும் ஏற்படும்.
ஒரு 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 நன்மையை செய்ய போய் பெரிய தீமை என்ன செஞ்சிடக்கூடாது, ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறது மார்க்கத்தினுடைய ஒரு பொதுவான ஒரு விதி அது. அப்போ வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கே பெரிய ஃபித்னாக்கள் ஏற்பட்டுறக்கூடாது, பெண்களுக்கு என்று தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு இடமாக என்ன செய்யணும் இருக்கணும். அடுத்து வந்து என்னென்னு சொன்னால், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் என்ன செய்து இருக்குது, இவங்க பாட்டுக்கு ஏற்றுக்காப்பு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் யார் செய்வா? அப்போ கணவனுடைய கடமைகள்லாம் வந்து பாழாகாமல், குழந்தைகளுடைய கடமை, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து பாழாகாமல் ஒரு பெண்ணுக்கு வந்து முடிமையானால் அந்த பெண்ணு வந்து என்ன செய்யலாம், ஏத்திக்காப்பு இருக்கலாம் என்பதை அறிஞர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சில செய்திகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை அடுத்த நாட்களில் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஆஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.